ஹலோ வியூவர்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ஒர்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒர்க்கை நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம், இல்லைனா ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பொறுத்து தான் இந்த ஒர்க் வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதை ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பை யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் கம்பெனியே கொடுத்துருக்காங்க. ஸோ பேடிஎம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பேடிஎம் கம்பெனி ரொம்பவே செக்யூராக இருக்கும், அந்த மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஜெர்னினாக இருப்பாங்க. அதே பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்தோம். ஸோ பேடிஎம் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் பற்றி நான் ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோவாகவே நம்ம ஒரு பேடிஎம் கஸ்டமராகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கில் வந்து நம்ம பண்ண முடியும். இதுக்கு வந்து உங்களுக்கு மாத சம்பளம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 30,000 ரூபா நீங்கள் வந்து ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, மேலேயும் பார்த்துக்கோங்க. பேடிஎம் தான் இது வந்து ஃப்ரீ டைப், நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை நான் அன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்களோட இஷ்டம் தான். இல்லை நான் வந்து ஒரு 10 நாளைக்கு நான் ஒர்க் பண்ணல, நான் 10 நாளைக்கு அப்புறம் தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னால உங்கள் இஷ்டம் தான். ஸோ அதுக்கு வந்து எந்த ரூல்ஸும் கிடையாது, டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைம்லேயே நீங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் எதுவுமே சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவுமே கிடையாது. ஸோ பட் நீங்கள் ஒன் ஆஃப் த பேடிஎம்மோட ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாய். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்க. உங்களுக்கான ஐடி கார்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீ எந்த கஷ்டமே நீங்கள் இதுக்கு பண்ண தேவையில்ல. சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏன் பேடிஎம் வித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஏன் வித் பேடிஎம் அப்படின்றது கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கேஜெட் வந்து கொடுப்பாங்க, கேஜெட் கிட் மாதிரி சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இன் கியூஆர் கோடு, எல்லாத்துக்குமே கியூஆர் கோடு தெரிஞ்சிருக்கு. நம்ம அமௌண்ட் பேடிஎம்ல பே பண்ணும்போது கியூஆர் கோடு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ரிலேட்டடாக ஒரு ஒர்க் இருக்கும். இன்னொரு ஒர்க் பார்த்தீங்கன்னா பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சவுண்ட் பாக்ஸ் அப்படின்னா இப்போ நம்ம பேடிஎம் வந்து ஒரு 100 ரூபீஸ் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சவுண்டில் வரும், பெய்டு 100 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி சவுண்டில் வரும். ஸோ அது மாதிரி ஒரு கிட் கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேடிஎம் இடிசி கார்டு மெஷின் அப்படின்னு இருக்கும். கார்டு மெஷின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இப்போ பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடும்போது நமக்கு வந்து கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணுவோம் தெரியுமா, அது வந்து எல்லா கார்டுமே அக்செப்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேடிஎம் இடிசி கார்டு மெஷின் அப்படின்னு இருக்கும், பேடிஎம் மெஷின், அது மூலமாக நமக்கு ஒரு ஜாப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் தெரிஞ்சிருக்கும், காரில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபாஸ்டேக்கில் வந்து நம்ம அமௌண்ட் வந்து டோல்கேட்டை கிராஸ் பண்ணி போகும்போது பே பண்ணணும். ஃபாஸ்டேக்கில் வந்து பே பண்ணோம்னா நம்ம வந்து டோல்கேட்டில் வெயிட் பண்ண தேவையில்லை, நம்மளால் சீக்கிரமே வந்து ஆல்ரெடி அமௌண்ட்டை பே பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து சீக்கிரமே நம்ம பே பண்ணாமலே நம்மளால் சீக்கிரமே போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒர்க். ஸோ இந்த மாதிரி 4 ஒர்க் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அஃபிஷியலாகவே பேடிஎம்ல இருந்தே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, வேறு நீங்கள் வந்து எங்கேயுமே நீங்கள் போகணும் தேவையில்லை, பேடிஎம்ல தான் இது பண்ணுறாங்க. இதுக்கு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிப்பீங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு நீங்கள் மேலே இருந்துருக்கணும், 18 வயசுக்கு கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் கிடையாது. உங்களுக்கு வந்து 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதை அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருக்கணும். ஸோ ஓனான ஸ்மார்ட் ஃபோன் எனி திங், பட் உங்கள்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாவ் கம்யூனிகேஷன் வித் நெட்ஒர்க் ஸ்கில் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யார்கிட்ட வந்து பேசுகிறீங்களோ அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ண போகிறீங்க, மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே தமிழ் பீப்புள்ஸ் அதிகமாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இந்த ஜாப்பை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும், மற்றபடி அதிகமான ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தமிழ் தெரிஞ்சிருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட வயது பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுக்கு அதிகமாக இருக்கணும், 18 வயசுக்கு அதிகமாக இருக்கணும். இந்த எலிஜிபிள் மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க பண்ண அவங்க கொடுக்குற கிட் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆஃபர் தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த 4 ஆஃபர் வச்சு தான் நீங்கள் வந்து ஜாப் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது மூவி டிக்கெட் புக் பண்ணுவாங்க தெரியுமா, இல்லைனா வந்து போஸ்ட்பெய்டு பில் பே பண்ணுவாங்க, கேபிள் டிவி, ட்ரெயின், லேண்ட்லைன், ஸோ இந்த மாதிரி வந்து யாராவது வந்து அமௌண்ட் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு சில ஜாப்ஸ் அவங்க வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா இன்கம்மாக. த்ரூவாகவே இந்த ஜாப் வந்து பேடிஎம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, ரொம்ப ஈஸியாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த வந்து பேடிஎம் கியூஆர் கோடு, சவுண்ட் பாக்ஸ், அப்புறம் மொபைல் ஃபோன் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னதுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், 18 வயசு நீங்கள் நிரம்பி இருக்கணும். சரி, நிரம்பப்பட்டிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு என்னென்ன இருந்து கொடுக்கணும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கீங்களோ, 11th 12th நீங்கள் எதில் முடித்தாலும் சரி, நீங்கள் அதிகபட்சமாக இல்லை நான்
வந்து 10th முடிச்சிருக்க அப்படினா நீங்க 10th சர்டிபிகேட்டோட காப்பி கொடுக்கணும். அப்படி இல்ல நான் வந்து டிகிரி முடிச்சிருக்க அப்படினா நீங்க டிகிரி காப்பியும் கொடுத்துக்கலாம். சோ எந்த என்ன படிச்சீங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் நீங்க அதிகபட்சமா படிச்சிருக்க டிகிரியோட சர்டிபிகேட்டோட காப்பி கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ஆதார் கார்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சோ இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. இதோட பேட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து मंथலி எடுத்துக்கலாம் ஈஸிலி. ஏன் அப் டு मंथலி வந்து உங்களுக்கு பேவுட் வந்து எடுத்துக்கலாம். நீங்க குறைஞ்சபட்சம் சொன்ன மாதிரி உங்களுக்கு 30,000 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியாவே ஏர்ன் பண்ண முடியும். நீங்க பார்ட் டைமா வொர்க் பண்ணீங்களாலும் சரி ஃபுல் டைமா வொர்க் பண்ணீங்களாலும் சரி ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேவா? இத பத்தி நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓரளவு இதுல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த 4 கேஜெட் கொடுத்துருப்பாங்கல்ல இந்த கேஜெட் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்ளை நவுன் இருக்கும். இந்த அப்ளை நவ் இந்த அப்ளை நவ் எதுவுமே நீங்க கொடுத்துக்கலாம். ஓகே, நீங்க அப்ளை கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களோட நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மேலா ஃபீமேலா அப்படின்றது கொடுக்கணும். நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டை வந்து கரெக்டா கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு வந்து அவங்க ஒரு கிட்டு கொடுப்பாங்க. இப்போ நான் ஆல்ரெடி முன்னாடி சொல்லியிருந்தேன் தெரியுமா, இந்த 4 கிட் இருக்கு தெரியுமா, இந்த 4 கிட் வந்து உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் தான் உங்களுக்கு நான் ப்ராப்பராக போட சொல்றேன். ஏன்னா இது கொரியர் மூலமா தான் உங்களுக்கு வரும். அதுக்காக தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பின்கோட் கொடுக்கணும், உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர். அவங்க எப்போமாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால பர்சனல் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களோட ஹையர் எஜுகேஷன் இது பாருங்க 10th இருந்தே போட்டிருக்காங்க. ஸோ அதனால 10th 12th டிகிரி டிப்ளமா அதை வச்சு நீங்க ஈஸியாகவே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வெபினார் வந்து சூஸ், அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் கால் சூஸ் பண்றீங்களா ஒர்க் இது பண்றீங்களான்னு கேட்பாங்க. நீங்க அதுக்கு எந்த உங்களோட டைமிங் ஏதோ அந்த டைமிங் கொடுத்துக்கிட்டு கீழே வந்து இது எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லி கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து கூகுளில் பாத்தீங்களா இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்களா, ஃப்ரெண்டு சொன்னாங்களா, சோசியல் மீடியாவில் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்து நீங்க சப்மிட்னு கொடுத்தீங்கன்னா போதும், உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ் இல்லைனா 15 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு எலிஜிபிளான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு மெயில் மூலமாக இல்லைனா வந்து உங்களுக்கு மெசேஜ் இல்லைனா ஃபோன் நம்பர் மூலமாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது என்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 4 கிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாக அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த 4 கிட் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் வந்து நிறைய பேர் வந்து பேடிஎம்ஏ இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணாமலே இருந்திருப்பாங்க. பேடிஎம் தான் இப்போ எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க அமௌண்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு. சரி, கூட பார்த்தீங்கன்னா உங்களோட கடை ஸ்டிக்கர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவங்களோட பெர்மிஷனோட அவங்களோட கடையில் நீங்கள் ஸ்டிக்கர் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சவுண்ட் பாக்ஸ் இருக்கும், இந்த சவுண்ட் பாக்ஸில் பேர் வந்து கேட்பாங்க நான் கடையில் வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சில வயசானவங்க வந்து எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆயிருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அவங்க சவுண்ட் பாக்ஸ் வந்து கேட்பாங்க எவ்வளோ அமௌண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சவுண்ட்லேயே வரதுனால ஈஸியாக அவங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு அந்த சவுண்ட் பாக்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. சில மளிகை கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ அப்போது அந்த இதுக்கு இதை யூஸ் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். சில இதில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக்ல வந்து பேடிஎம், அதாவது பேடிஎம்ல பே பண்ணிட்டு நீங்க அமௌண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக எல்லா இடத்துக்குமே போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் வந்து நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்றீங்களோ, சேல்ஸ் மீன்ஸ் அந்த கடையில் கொடுத்து அவங்கள வாங்க வைக்கிறீங்களோ. ஸோ நிறைய பேர் வந்து இது பத்தி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேடிஎம் வச்சிருக்காங்க. பட் கடையில் இருக்கவங்கள்ட்ட வந்து பேடிஎம் இல்லாதனால ஸோ நிறைய பேர் பே பண்ண முடியாமல் போகும். ஸோ இதை வந்து ஈஸியாகவே நிறைய பேர் வாங்கிக்குவாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, அதனால தான் ஒரே பிரச்சனை. ஈஸியாக நிறைய பேர் வாங்கிக்குவாங்க. நீங்கள் போய் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் பேசுனீங்களா ஈஸியாகவே சேல்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு கடையில் போய் நீங்கள் பேசி அவங்க எப்படியும் 2-3 நாள் அவங்கள்ட்ட பேசுனாலே அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ ஈஸியாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டு. ஸோ மந்த்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே அவுட் ஆயிரும். ஸோ அவங்க வந்து அவங்க அப்ளிகேஷன் எல்லாமே ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு ஓகே இந்த ஜாப்புக்கு வந்து இவங்க சூட்டபிளாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாகவே இந்த ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபிளாக இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.